என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் யார் இந்த ரவுடி இவன் ஷூட் பண்ண வந்தது உங்க சம்பந்தியே இல்ல மேடம் உங்க மருமக வாணதி என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க அது மட்டும் இல்ல மேடம் வாணதிய கடத்தி வச்சிருந்ததும் இவன் தான் இவன் தான் அக்யூஸ்ட்ங்கறத கண்டுபிடிச்சு விசாரிச்சிட்டு இருந்த அப்பதான் கண்டிப்பா அவன் அந்த வாணதியை தேடி தான் சார் போயிருப்பான் அவன் உயிரோட இருந்தா இவனுக்கு எதிரா சாட்சி சொல்லுவான்ட்டு அதனால அவளை தேடி தான் சார் போயிருப்பான் என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணை கடத்தினது நீதானே சொல்றா சார் 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 நான் சொல்லிறேன் சார் நான் சொல்லிறேன் சார் நான் தான் சார் நான் தான் சார் வாணதிக்கு உனக்கு என்ன பிரச்சனை அவளையே நீ கடத்தணும் கடத்து சொல்லி பணம் கொடுத்தாங்க அதனால தான் நான் கடத்தنا கடத்த சொன்னாங்களா கடத்து சொன்னதுக்கு பணம் கொடுத்தாங்களா யார் அது கேக்குறல யார் அது சொல்ல புரியல இல்லையா சொல்லிறேன் சார் சொல்லிறேன் சார் சார் அந்த பொண்ண கடத்த சொல்லி என்கிட்ட சொன்னது சார் இந்த மேடமோட பிசினஸ் எதிரி அந்த ஜேகே தான் சார் நானா இவ யாருன்னு எனக்கு தெரியாது நான் எதுமே செய்யல அவ போய் சொல்றான் யார் போய் சொல்றாங்கன்னு ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம் No, Inspector, please. அவ சொல்றத நம்பாதீங்க அவ பொய் சொல்றான். Constable. ஐயோ, அம்மா, பார்த்துக்கு உன்ன ஆகலே. அது போதும். அம்மா. அப்பே. ஹலோ அம்ம வாயை திறந்து ஏதாவது பேசலானா இல்லம்மா அவங்க கிட்ட விசாரிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் அவன் எந்த உண்மையும் சொல்லலம்மா ஒருவேளை போலீஸ்ல அடி தாங்க முடியாம உண்மைய சொல்லி தான் ஆகணும்ங்கற நிலைமைக்கு வந்துட்டானா நான் சொல்ற மாதிரி அவன சொல்ல சொல்ல என்னம்மா சொல்லணும் ஜேகே நாயர்மா டீ உனக்கு எதுக்குடா ஜேகேன்னு மட்டும் சொல்லு சரிமா அவனுக்கு தெரியும் டேய் என்ன கேள்வியை எப்படி மாத்தி கேட்டாலும் நான் சொன்னதை அப்படியே அவனை சொல்ல சொல்லு சரிமா குடி ரிசப்ஷன்ல அங்க எத்தனை பேர் இருந்தாங்கம்மா அவங்களெல்லாம் விட்டுட்டு உனக்காமா இப்படி அடிபடணும் உன்னை ஷூட் பண்ணவன் மட்டும் போலீஸ் கிட்ட கிடைக்காம என் கிட்ட கிடைச்சிருந்தான வையன் அவன அங்கேயே உண்டு இல்லன்னு ஆக்கிருப்பேன் அவன் என்ன வேணும்னா செஞ்சா எப்படியோ அவன் போலீஸ்ல சிக்கினாலும் நம்ம பேரை சொல்லாம இருந்தானே அது வரைக்கும் சந்தோஷம்தான் என்னம்மா சந்தோஷம் என்ன சந்தோஷம் இதனால அவஸ்தப்பட போறது நீ தானம்மா கிட்டத்திலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இத வச்சே நான் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போற ஆர்த்தி இத வச்சு என்னம்மா பண்ண போற பொறுத்து இருந்து பாரு வாங்க அத்த சமந்தி எந்திரிக்காதீங்க படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க வாணதி சரிம்மா
இந்த ஆர்த்தி. எதுக்குங்க இதெல்லாம்? இருக்கட்டும்ங்க. உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. இன்னும் வலி இருக்கா சம்பந்தி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தி. எனக்கு வலிய விட பானத்துக்கு ஒன்னும் ஆகலைங்கிற நிம்மதிதான் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குங்க. நல்லவேளை தவறுதல அவன் சுட்டது என் கால பட்டது. அதே வானத்தி மேல மட்டும் பட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா அது சத்தியமா என்னால தாங்கிருக்க முடியாதுங்க. எது எப்படியோ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் வானதி காணாம போன கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுவே பெரிய திருப்தி. ஆர்த்தி, டாக்டர் என்ன சொல்றாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு மாமா. கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட்லயே இருந்தாலே சீக்கிரமா ரெக்கவர் ஆயிரலாம்னு சொல்லிருக்காரு. அவங்க சொல்றதுல நம்ம கேட்க முடியுமா? முன்னாடியாவது எனக்கு முடியலன்னா என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு நீயும் வானத்தியும் கூடவே இருந்தீங்க. இப்பதான் ரெண்டு பேரும் உங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டீங்களே. இனிமே எந்த வேலையா இருந்தாலும் நான் தானே செஞ்சே ஆகணும். இதுல நான் எங்கம்மா டாக்டர் சொல்ற மாதிரி ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும்? ஆஹா, சுத்தி வளைச்சி அம்மா எந்த பாயிண்ட்க்கு வர போறாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நாங்க இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே ஏதாவது மாறி மாறி பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. எப்படியோ ரெண்டு பொண்ணுங்களை நல்லபடியா உங்க வீட்டுல கரை சேர்த்தாச்சு. அதனால மறுபடியும் நானும் அமுதாவும் திருச்சிக்கே போயிடலாம்னு இருக்கோம் சம்பந்தி. இவர் என்ன வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கால இறங்கின குண்டு என் நெஞ்சில இறங்கின மாதிரி இப்படி ஒரு இடிய தூக்கி போடுறாரு? என்ன பேசுறீங்கண்ணே? இந்த நிலைமையில ரெண்டு பேரும் எப்படி திருச்சிக்கு போய் தனியா இருக்க முடியும்? அதேதான், இந்த வார்த்தையை நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா சம்பந்தி அம்மாவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தனியா கஷ்டப்படுறத பாத்துட்டு நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? எனக்கு இப்படி ஆனதுக்கு நீங்க என்னங்க சம்பந்தி செய்ய முடியும்? விடுங்க, எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும். என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? இந்த நிலைமையில நீங்க திருச்சிக்கு போய் தனியா கஷ்டப்படணுமா சொல்லுங்க சம்பந்தி. வானதி ஆர்த்தியும் உங்க கூட இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. பேசாம நீங்களும் சம்பந்தியும் நம்ம வீட்லயே இருந்துருங்க. ஆமாமா, பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துருங்களேன். நான் பாத்துக்கிறேமா உங்களை.